அவங்க ரெண்டு பேருமே ஒரு சாலையை வந்து அடையிறாங்க. அந்த சாலையில் வர்றவங்க போகிறவங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கோலும் ஏற்றிய வண்டிகளும் சாறை சாறையாக போய்கொண்டிருந்தன. சாலையின் இரு புறத்திலும் முதிர்ந்த கதிர்களை உடைய சென்னல் வயல்கள் பறந்திருந்தன. கதிர்களின் பாரத்தினால் பயிர்கள் தலை சாய்ந்து கவிழ்ந்து கிடந்தன. ஆங்காங்கே சில வயல்களில் குடியானவர்கள் அறுவடையான கற்றைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். வயல்களில் புது நெல் புது வைக்கோலின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு அழகிய கிராமம் தென்பட்டது. அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதுநெல் மனத்துக்கு பதிலா மல்லிகை முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது. ஆகா என்றான் வாலிபன். அவனுக்கு எதிரே கண்ணு கெட்டிய தூரம் வரை நந்தவனங்கள், மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல் குண்டு மல்லிகளும் முத்து முல்லைகளும் பூத்து சிரித்து கொண்டிருந்தன. இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற செவ்வந்தி பூக்களின் காடும் காணப்பட்டது. இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள்? புத்த துறவிக்கிட்ட இந்த கேள்வியை பரஞ்சோதி கேட்கிறான். புத்த துறவி சொல்றாரு, இதுல பாதி வந்து கோயில் தெய்வங்களுக்கு கொடுத்துருவாங்க, மிச்ச பாதிய காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தல் அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோ அப்படிங்கிறாரு, சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு போயிட்டு இருக்கு. இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் எங்கன்னு தான்ப்பா காத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு சன்னியாசி. பாம்பு மறைந்ததும் இருவரும் மேலே சென்றார்கள். சற்று நேரம் அமைதியாகவே இருந்தது. பரஞ்சோதி திடீர்னு சிரிக்கிறான். சன்னியாசி கேட்கிறாரு, எதை நினைச்சு நீ சிரிக்கிற அப்படின்னு. உடனே பரஞ்சோதி சொல்றான், கொஞ்ச நேரம் அமைதியா அந்த சன்னியாசியவே பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றான், இல்லை சுவாமி, மத்தியானம் ஒரு சர்ப்பம் என்னை கடிக்க வந்துச்சு, நீங்க அந்த பாம்பை கொன்னீங்க, நீங்க புத்த துறவி இல்லையா, உயிர்களை கொல்லக்கூடாது தானே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றான். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் அல்லவா அப்படின்னு புத்த துறவி கேட்கிறார். ஆனா பாம்பு உங்களை கொல்ல வரலையே, அது என்னதான் நீ கொல்ல வந்துச்சு அப்படின்னு பதிலுக்கு ஒரு வினாவை எழுப்புறான். நான் என் சிஷ்யனை காப்பாத்த வேண்டாமா அப்படின்னு புத்த துறவி சொல்றாரு. சிஷ்யனா, யார சொல்றீங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, ஆமா, நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய், அதற்கு பிரதியாகத்தான் நான் இப்போது உன்னுடைய உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, 300 வருஷங்களுக்கு முன்னால் அப்படின்னு புத்த துறவி சொல்றார். ஓஹோ, உங்களுக்கு தான் முக்காலமும் தெரியுமே, நான் தெரியாம ஏதாச்சும் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே ரொம்ப மௌனமாவே நடந்து போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் பரஞ்சோதி தான் ஆரம்பிக்கிறான். சுவாமி, இனிமேல் வரப்போறது கூட உங்களுக்கு ஞான திருஷ்டியில தெரியும் தானே, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு புத்த துறவி சொல்றாரு, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு. என்னது, பெரிய யுத்தமா? ஆமா, மகா பயங்கரமான யுத்தம். இந்த பாலாறு இரத்த ஆறாக ஓடப்போகிறது, மகேந்திர தடாகம் இரத்த தடாகமாக மாறப்போகிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பரஞ்சோதி சொல்றான், ஐயோ பயமா இருக்கு, போதும் அடிகளே, நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவனே சொல்றான், நாட்டின் சமாச்சாரம் நமக்கு எதுக்கு சாமி, ஏன் விஷயம் ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே புத்த துறவி சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது அப்படின்னு. சிவசிவா, நல்ல வார்த்தையா எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும்பா உனக்கு அப்படின்னு சன்னியாசி சொல்றாரு. நான் சைவனாயிற்றே, புத்தர் எனக்கு அருள் செய்வாரா? அடுத்த சந்தேகம். உடனே சன்னியாசி சொல்றாரு, புத்தருடைய கருணை எல்லையற்றது. அதோ வருவது யார், யாரோ வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல, அந்த இடத்துல கட்டையா ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்த உடனே புத்த துறவி சொல்றாரு, திகம்பர சமண முனிவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி. இன்னமுமா சமண முனிவர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறான். சமண முனிவர் அதுக்குள்ள அருகில் வந்துட்டாரு. அவர் வந்து கட்டையா இருக்கிறாரு, ஒரே ஒரு கௌபீனம் மட்டும்தான் அவருடைய ஆடை, கையில் ஒரு கமண்டலம் வச்சிருக்கிறாரு, மயில் தொகை விசிறி வச்சிருக்கிறாரு, ஒரு சுருட்டிய பாய் வச்சிருக்கிறாரு. அருகில் வந்ததும் புத்த பிக்ஷு வந்து சொல்றாரு, புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு.
சமண முனிவர் அருகர் தாழ் போற்றி அப்படின்னு சொல்றாங்க. இருட்டுற சமயத்துல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு புத்த சன்னியாசி கேட்க அதற்கு சமணர் சொல்றாரு, ஆஹா, இந்த ருத்ர பூமியில் எனக்கு என்ன வேலை? தொண்டை மண்டலம்தான் சடையும் கூத்தாடும் சுடுகாடாகிவிட்டதே, தெரியாதா? நான் பாண்டிய நாட்டிற்கு போகிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு புத்த பிக்ஷு கேட்க சமண முனிவர், உண்டு, விசேஷம் உண்டு. கோட்டை கதவுகளை அடைக்க போகிறார்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த பல்லவ ராஜ்யத்தில் சமணர்கள் வைத்ததே சட்டமாயிருந்தது. அவர்கள் கிழித்த கோடு தாண்டாமல் மகேந்திர சக்கரவர்த்தி நடந்து வந்தார். இப்போது அப்படின்னு சொல்லி புத்த பிக்ஷு நிறுத்துறாரு. பரஞ்சோதி கேட்கிறான், ஏன் இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். இப்போது சைன வைணவர்களின் பாடு இந்த நாட்டில் கொண்டாட்டமாயிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல, ஓஹோ அப்படின்னு பரஞ்சோதி நல்ல கதை கேட்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளே மாதிரியே. பிறகு ஏதோ கோட்டை கதவு சாத்த போறதுன்னு சொன்னாரே, அது என்ன அப்படின்னு கேட்க, அதோ பா அப்படின்னு சன்னியாசி சொல்றார். அந்த சாலையில் அந்த சமயத்தில் ஒரு முழுக்க பார்க்க திரும்புறாங்க. எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிந்தது. கோட்டையின் வாசலில் பிரம்மாண்டமான கதவுகள் மூடியிருந்தன.